வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சி மைல்ஸ்டோன். பொதுவாக வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காதுங்க. அதே மாதிரி முயற்சி என்பது ரொம்பவே முக்கியம். முயற்சி பண்ணால் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வெற்றி தோல்வி என்பது ரொம்பவே சகஜம். தோல்வியை கண்டு தோண்டி விடாமல் வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தால் தான் சாதிக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியாளர் சாதனையாளர் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாக நிகழ்ச்சிக்கு போகலாம். நேர்களை இன்றைக்கி நம்ம யாரை சந்திக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டாக்டர் பழனி ஜி பெரியசாமி ஐயா தாங்க. இவரை பற்றி சொல்லணும்னா சிறந்த ஒரு கல்வியாளர், சிறந்த பண்பாளர், தொழிலதிபர்னு சொல்லிகிட்டே போகலாம். 1967 இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற இவர் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் அமரர் திரு ராஜீவ்காந்தி ஐயா அவர்களும் மற்றும் தமிழ்நாட்டு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் அழைப்பு கேட்ட வந்த முதல் இந்தியர் தமிழர் இவர் தாங்க. ஐயா வணக்கம். ஐயா உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. வணக்கம். ராஜ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மிகவும் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நாமக்கல் மாவட்டம் முத்துகாப்பட்டி என்று கூறும் ஒரு கிராமத்தில் வந்து பிறந்தேன். எங்கள் ஃபேமிலி நாமலி இது அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி. இது நம்மளுடைய தொழில் வந்து விவசாயம், இருக்கிற நிலத்தெல்லாம் பார்த்துக்கிறது, விவசாயம் செய்வது தான் நம்மளுடைய பரம்பரையான குடும்ப தொழில். நான் வந்து அங்கே சேந்தமாலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஹைஸ்கூல் படிச்சுட்டு அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபஸ்ட் இயர் காலேஜ் பியூசி படிச்சுட்டு செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தேன். அதை படித்து முடித்த உடனே மெட்ராஸ் சென்னை பிரசிடென்சி காலேஜுக்கு வந்து எம்ஏ படித்தேன். எம்ஏ எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு உடனே கோயம்புத்தூரில் உள்ள பிஜி ஆர்ட்ஸ் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் எக்கனாமிக்ஸாக வேலை செஞ்சுட்டு பின்னால் டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் பாண்டிச்சேரியில் ஒரு 5 உதவி பேராசிரியராக இருந்தேன். இருந்துட்டு அவ அங்கே இருக்கும் பொழுது தான் நான் வந்து அமெரிக்கா செல்ல ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. 1967 ஆகஸ்ட் மாதம் நான் வந்து அமெரிக்கா சென்றேன். அங்கே சென்று யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி ஸ்டூடெண்டாக சேர்ந்து நான் பிஹெச்டி முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வரலாம்ன்ட்டு விரும்பினேன். ஆனால் பலவிதமான சூழ்நிலை காரணமாக அங்கேயே நான் படித்த ப்ரொஃபஸர்ஸ் வந்து கொஞ்ச நாள் அமெரிக்காவில் இருந்துட்டு போகணும், எங்களோட இருந்து ஆராய்ச்சி செய்து உங்களோட ஆராய்ச்சியெல்லாம் முடிவு செய்து விட்டு தான் போகிறது நல்லது என்று எனக்கு அறிவுரை சொன்னாங்க. ஐயா உங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னீங்க, ரொம்பவே சந்தோஷம். பொதுவாக மனித வாழ்க்கையில் இளமை கால பருவம்ன்றது யாராலும் மறக்க முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய இளமை கால பருவங்களில் எப்படி இருந்தீங்கன்றது கொஞ்சம் நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்களேன். நான் 9th படிக்கும் பொழுது ஒரு நான் அதிகம் வந்து லைப்ரரியில் போய் படிப்பேன். எனக்கு வந்து படிப்பில் வந்து மிகவும் ஆர்வம், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பேன். அப்போ படிக்கும் பொழுது ஒரு புத்தகம் படித்தேன். அதில் புத்தகத்தில் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்லாம் எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்க, எப்படி மிசௌரியில் வந்து டேராடூனில் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னா பிக்சரும் டிஸ்கிரிப்ஷன் இருந்தது. அதை படித்தேன். படித்தோடனே எனக்கு ஒரு ஆசை, ஓ இதெல்லாம் வந்து படித்தோம்னா நல்லா படித்தா கலெக்டாக வரலாம்ட்டு. அதை பற்றி அதிகம் சிந்தனை இல்லை. பின்னால் வந்து இது நான் படித்து முடித்த உடனே எஸ்எல்சி படித்த உடனே கல்லூரிக்கு போக விரும்பும் பொழுது அந்த காலத்தில் ட்ரூ சர்டிஃபிகேட்னு வாங்கணும்.
தாசில்தாரருக்கு டெப்டி கலெக்டரை இவங்கிட்ட போய் வாங்கணும். வாங்கி கொடுத்தா தான் வந்து ட்ரூ சர்டிஃபிகேட்டை இது பண்ணுவாங்க. அங்கே போகும் பொழுது என்னை 4-5 தடவை அவர்கள் வந்து எனக்கு வேண்டிய அளவுக்கு உதவிகரமாக இல்லை. அப்போ நினச்சேன் நான் வந்து கலெக்டராக வரணும், கலெக்டராக வந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கும் அட்மிஷன் சமயத்தில் ஃப்ரீயாக கையெழுத்து போட்டு கொடுக்கணும். அப்படி பண்ணுறதுன்னு சொன்னால் இவ்வளவு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு கலெக்டராக தான் வரணும். கலெக்டராக வந்தால் மக்களுக்கு நல்லா செய்யலாம், ரோடு போடலாம், ஹாஸ்பிட்டல் ஏற்படுத்தலாம், ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்க முடியும்ன்ட்டு ஒரு ஆசை. அதுக்காக வந்து நான் உடனே முடிவு பண்ணிவிட்டேன், எப்படியும் கஷ்டப்பட்டு ஐஏஎஸ் ஆக வேணும்னு. நான் செயின்ட் ஜோசப் காலேஜில் போனேன். போய் பிரின்ஸிபல் வந்து ஒரு எராட் அப்படின்னு இருந்தார், ஒரு ஜெர்மன் பிரின்ஸிபல். என்னை பார்த்த உடனே அட்மிஷன் வந்து தர முடியாதுனாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து சொன்னார், நீ நம்ப உனக்கு பார்த்தா இளமையாக இருக்கு, அடுத்தது வந்து உனக்கு வேண்டிய மார்க் சரியில்லை அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபாதர் என்னுடைய ஸ்கூலில் நான் 3வது, அதனால் எப்படி மார்க் சரியில்லைன்னு. அவர் சொல்லார், உங்கள் ஸ்கூலில் 3வதாக இருக்கலாம், பட் அகில இந்த ஸ்டேட் லெவலில் பார்த்தா நீங்கள் வந்து உங்களுடைய மார்க் வந்து இங்கே சூட்டபிள் இல்லை, அதனால் இடம் கொடுக்க முடியாதுனார். உடனே அதே பஸ்ஸு அதே சமயத்தில் உடனே அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் போய் பியூசி சேர்ந்தேன். முதல் பியூசி என்ற பெரிய யூனிவர்சிட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட் செட்டு நாங்கள் தான். அங்கே போய் ஒரே தீவிரமாக நம்ம ஹார்டு சப்ஜெக்ட்ஸ் எடுத்து நான் டிஸ்டிங்ஷனோடு பாஸ் பண்ணேன் யூனிவர்சிட்டி எக்ஸாமில். நான் மறுபடியும் செயின்ட் ஜோசப் காலேஜுக்கு வந்தேன். வந்து அதே ஃபாதர்கிட்ட, ஃபாதர் எராட், நான் இப்போ வந்து நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னு. எந்த சப்ஜெக்ட்னு கேட்டார். எக்கனாமிக்ஸ்ன்னு கேட்டேன். ஓ, அப்போ வந்து உனக்கு அட்மிஷன் தர மாட்டேன் அப்படின்னாரு. என்ன ஃபாதர், முதல்ல அட்மிஷன் வந்து மார்க் இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு வேண்டான்னு சொன்னீங்க, இப்போ நல்ல மார்க் டிஸ்டிங்ஷன் வந்த பொழுது நான் வந்து அட்மிஷன் கேட்குறேன், நீங்கள் முடியாதுங்க, நீங்கள் என்ன காரணம்னு. அவர் சொன்னார், இந்த மார்க் டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்க, இந்த மார்க் வச்சுட்டு நீ வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்க மாட்ட, நீ வந்து டெஃபினட்டாக மெடிக்கல் காலேஜுக்கு போயிடுவேன், ஒரு 2-3 வரைக்கும் இங்கே இருந்துட்டு மெடிக்கல் சீட்டு கிடச்சேன்னு போயிடுவேன், அதுக்காக வந்து ஒரு சீட்டை வீணடிக்க வேணும்ல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை ஃபாதர், நான் எக்கனாமிக்ஸ் தான் எடுக்கணும், நான் எக்கனாமிக்ஸ் எடுத்து ஐஏஎஸ்ஸாக ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ, ஓ யங் பாய், யூ ஹாவ் அ கோல், அட்மிட் அப்படின்னு சொல்லி அட்மிட் பண்ணார். அவருடைய நம்பிக்கை வீணடிக்கலை. நான் வந்து தமிழ்நாட்டிலேயே அப்பொழுது 2 யூனிவர்சிட்டி தான் இருந்தது, ஒன்று வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஒன்று அனதர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஏ எக்கனாமிக்ஸில் நான் 1 யூனிவர்சிட்டி மெடல், கோல்டு மெடல் வாங்கினேன், யூனிவர்சிட்டி ரேங்க் வாங்கினது. என்னுடைய எய்மு, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பேரண்ட்ஸுகளுக்கு அவ்வளோ தெரியாது. அவங்க வந்து லேண்ட் லார்ட்ஸ், லேண்ட் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுறது தான் கருத்து இது பண்ணாங்க ஒழிய, எனக்கு எப்படி கைட் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு இல்லை. நானே செல்ஃப் டாட். அந்த காலத்தில் வந்து ஒரு சில ஹைஸ்கூல் தான் இருக்கும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். நாங்கள்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி இல்லாத சமயத்தில் நாங்கள் படித்தவர்கள். நேயர்களை, இன்றைக்கி நம்ம டாக்டர் பழனிஜி பெரியசாமி ஐயாவின் அனுபவங்களை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து நிறைய கேள்வி ஐயா கிட்ட காத்துட்ருக்கு. சார், நீங்கள் சொல்லுங்கள், பொதுவாக ஃப்ரெண்ட்ஷிப் என்பது ஒவ்வொரு மனுஷன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல நண்பனை கிடைச்சிட்டாலும் நம்ம நல்ல எதிர்காலமும் இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு ஏற்ற நல்ல விரும்பியாகவும் நல்ல நண்பர்களாகவும் கிடைத்ததை பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நம்மளுடைய தலைவர் மறைந்த புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அமெரிக்கா வந்தார். அமெரிக்கா வரும்பொழுது நான் தான் பிரசிடென்ட் ஆகுது தமிழ்ச்சங்கம். அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து, நீங்கள் உங்கள் ஊர் உங்கள் சிஎம் வராரு, நீங்கள் போய் அவரை ரிசீவ் பண்ணணும், நீங்கள் தான் இங்கே தமிழ் மக்களுடைய தலைவர்,
அப்படின்னாரு. நான் அது வரைக்கும் நான் எம்ஜிஆரை படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்லை. ஸோ லண்டன்லேருந்து எம்ஜிஆர் வந்து இறங்கினார் வாஷிங்டன் டிசியில், டல்லஸ் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுன்னு சொல்கிற வாஷிங்டன் இதில் இறங்கினார். அப்போ தான் முதல் அவரை நானும் என் மனைவியும் சேர்ந்து அண்டு தமிழ் மக்கள் அனைவரும் சேர்ந்து அவரை வரவேற்றோம். அந்த வரவேற்றுதலையே எனக்கு வந்து ஒரு வரவேற்கும் பொழுது நமது மாநில முதலமைச்சர் வந்திருக்கிறார், வாஷிங்டன் வந்திருக்கார், அவரை வந்து நம்ம ஒரு ரிசீவ் பண்ணி அவருக்கு கம்ஃபர்டபுளாக தமிழ் மக்களை எக்ஸ்போஸ் பண்ணணுங்கிற ஒரு ஆசை, அவ்வளோதான். ஆனால் அவர் அந்த ஏர்போர்ட்டில் நடந்த எம்ஜிஆர் நடந்து கொண்ட விதம் என்னை பைத்தியகாரனாக மாறி அவருடைய பக்தனாக மாறிவிட்டது. என்ன வேண்டும் என்றால், நான் வந்து நல்ல புதிய கார் வாங்கியிருந்தோம், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பென்ஸு, ரோல்ஸ் ராய்ஸ் அண்டு கட்லஸ், சுப்ரீம், அது இதுன்ட்டு அமெரிக்காவில் இருக்கிற கேடிலாக் எல்லாம் பெஸ்ட்டு கார்ஸை வச்சுருந்தோம். அண்டு எம்ஜிஆர் வந்தார், வந்து இந்த காரில் ஏறுங்கன்னு சொன்னோம். அப்பொழுது அமெரிக்காவிலேருந்து ஒரு புரோட்டோகால் ஆஃபீஸ்னு ஒரு அமெரிக்கன் சாதாரண ஃபோர்டு ஃபால்கன் வச்சுருந்தார், அவர் என்ன காரில் வந்து ஏறுங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லை அந்த கார் சின்னதாக இருக்குது, வசதியாக இருக்காதுங்க, எங்கள் காரில் வந்துருங்கன்னு சொன்னேன். அவர் சொன்னார், நான் வந்திருக்கிறது அமெரிக்க கவர்மெண்டுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறேன், அமெரிக்கர் வந்து அவர் ஒரு புரோட்டோகால் ஆஃபீஸில் அனுப்பி மரியாதை செலுத்தியிருக்காங்க, அவருடைய காரில் வர்றது தான் மரியாதை, உங்கள் காரில் வர்றது மரியாதை இல்லை அப்படின்னு ஆர்டினரி காரில் போய் உட்காந்துட்டு நீங்கள் வாங்க, எல்லாம் ஹோட்டலுக்கு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. உடனே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம், அதாவது இதுவரைக்கும் எம்ஜிஆர் நான் பார்த்தது முதலமைச்சர் ஆக்டர் என்று தான் பார்த்தேன், ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு சிறந்த மனிதர் ஒரு எம்ஜிஆர், ஒரு பண்பாட்டில் சிறந்தவர் என்பது அந்த பண்பாட்டு அப்போ தான் தெரிஞ்சது. அதாவது நாங்கள்லாம் வைத்த அந்த கார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கார், ஆனால் அந்த அமெரிக்கன் வைத்த கார் வந்து சாதாரண கார், அதில் போய் நமது முதலமைச்சர் எம்ஜிஆர் அதில் உட்காந்துட்டு ஹோட்டல் வரைக்கும் அந்த காலத்தான் வந்தார். அப்போ தான் நான் என்னுடைய அன்பு பக்தியாக மாறியது, அன் பக்தி வெறியாக மாறினது பின்னால் இவருடைய பிஹேவியர், அவருடைய பண்பாடு. அப்புறம் ஹோட்டல் போய் விட்டோம், அங்கெல்லாம் இருந்தோம். மறுநாள் ஒரு சிறந்த இன்சிடெண்ட் நடந்தது, அது சிறந்த இன்சிடெண்ட் சொல்ல முடியாது, ஒரு இன்சிடெண்ட்டு. அவருடைய செக்ரட்டரி மிஸ்டர் வெங்கடேஷன் ஐஏஎஸ், அவருடைய ஃபேமிலியில் ஒரு ப்ராப்ளம் வந்ததுனால இங்கே தந்தைக்கு ஏதோ மாரடைப்பு வந்த காரணத்தினால உடனே இந்தியாவுக்கு திரும்பி வந்துட்டார். அப்பொழுது எம்ஜிஆரை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யாருன்னு சொன்னப்போ, அவர் புரட்சி தலைவர் என்னை வந்து அவர் வந்து மிஸ்டர் சித்ரா கிருஷ்ணாமி இருந்தார், அவரை கூப்பிட்டு அவர் டாக்டர் பழனி பெரியசாமி வர சொல்லுங்கன்னார். நான் போய் அவரை பார்த்தேன், பார்க்கும் பொழுது நீங்கள் தான் அமெரிக்காவில் நான் இருக்க வரைக்கும் நீங்கள் தான் என்னை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னார். நான் அந்த வந்து நான் உங்களை மேனேஜ் பண்ணுறது கரெக்டுங்க, ஆனால் ஒரு சில கண்டிஷன் நீங்கள் உட்பட்டால் தான் நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும்னு. அவர் சித்ரா கிருஷ்ணாமி தலைவருக்கு பின்னால் நின்றுட்டு ஐயோ கண்டிஷன் போடாதுன்னு சையை காமிச்சார். எனக்கு பயமே இல்லை. நான் சொன்னேன், என்ன கண்டிஷன்னு எம்ஜிஆர் கேட்டார். நான் சொன்னேன், முதல்ல நீங்கள் வந்து மீட்டிங்ஸு நம்ம லேட்டாக தான் போவீங்களாம் இந்தியாவில், இங்கே அமெரிக்காவில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் ஆன் டைம் வரணும்னு. வெரி குட் அப்படின்னாரு. செகண்ட் பாயிண்ட் என்னன்னாரு, நான் சொன்னேன், இங்கே எல்லாமே நீங்கள் நம்ம சுவையாக உணவை விரும்பி சாப்பிடுவீங்க, பல பேர் வந்து எங்கள் வீட்டுக்கு வாங்க உங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, ஆனால்
ஒவ்வொரு வீட்டிலேருந்து வேறு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் முடியாது. உங்களுக்கு வேண்டிய சாப்பாட்டுக்காக நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன், ஒரு குக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த சாப்பாட்டு பொறுத்த வரைக்கும் நாம் குக் பண்ணுறது தான் வந்து நீங்கள் சாப்பிடணும். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கீங்க, உங்களுக்கு எதனாச்சும் உடம்புக்கு இதாச்சுன்னா என் மேலே தான் குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னு, வெரி குட் அப்படின்ட்டார். மூன்றாவது வந்து அதுதான் ரொம்ப சிறந்தது, அது அவர்கிட்ட சொன்னேன் வந்து நீங்கள் பல பேர் இன்வைட் பண்ணிடுவாங்க, பல விதமான மீட்டிங் இருக்கும், ஆனால் எனக்கு டைம் வந்து ஸ்கெட்யூல் பண்ண முடியாது. நான் வந்து உங்கள்கிட்ட லிஸ்ட்டு கொடுக்குறேன், நீங்கள் ஒன்ஸ் யூ செலக்ட் தி லிஸ்ட் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸை கரெக்டாக ஒத்துக்கணும், அந்த டைமை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு. அதுக்கும் ஒத்துக்கிட்டார். அதான் பின்னால் வந்து எல்லாம் சொன்னாங்க, டாக்டர் உதயமூர்த்தி, மணியன், சித்ரா கிருஷ்ணாமி எல்லாம் எம்ஜிஆருக்கு வந்து ஒரு கண்டிஷன் போட்டு நீங்கள் சர்வை பண்ணதில் நீங்கள் தான் முதலாளுன்ட்டு எம்ஜிஆருக்கே கண்டிஷன் போட்டான். ஆனாக அவர் புரட்சி தலைவருடைய பண்பாடு என்னென்னா, நான் எந்த காரணத்தை கொண்டு அது மாதிரி சொன்னீங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஃபங்க்ஷன்லாம் வருவார். பின்னால் எங்கிட்ட சொன்னப்போ நீங்கள் ஏன் அந்த கண்டிஷன் போட்டிங்கன்னாரு, எனக்கு தெரியும், நீங்களே சொல்லுங்கனாரு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர், தமிழ்நாட்டுன்னு வந்திருக்கீங்க, அமெரிக்காவில் தமிழ்நாட்டை பற்றியும் உங்களை பற்றியும் பெருமையாக பேசணும், ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ் தான் பெருமையாக பேசணும், உங்களுடைய பெருமையும் தமிழ்நாட்டு பெருமையும் மேலோங்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அந்த பொறுப்புக்காக தான் உங்களுக்கு அந்த கண்டிஷன் போட்டோன்னு ரொம்ப அவருக்கு ரொம்ப மனம் மகிழ்ச்சியாக ஆயிட்டார். ஐயா, உங்களோட வெளிநாட்டு அனுபவங்களை பற்றி தெரிஞ்சுக்க நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களே. நான் அமெரிக்கா போகும் பொழுது ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த காலத்தில் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு பிஹெச்டி போகிறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா வேண்டிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்காது, அந்நிய செலாவணி பணம் வேணும். அப்பொழுது நான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு போய் நான் யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன், யூனிவர்சிட்டி ரேங்க்கு நம்பர் ஒன் ரேங்க். நான் அமெரிக்கா போய் ஆமாம் இந்தியன் டெவலப்மெண்ட்டை பற்றி அதிகம் ஸ்டடி பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வேணும் அப்படின்னு கேட்டேன். அதில் அவர் சொன்னார், எனக்கு ரூல் இல்லை, இருந்தாலும் உன்னுடைய திறமையை மெச்சி அந்த ரூல் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஒன் மிஸ்டர் கங்குலி வாஸ் அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஆஃப் கரன்சி, அப்போது அது ரிசர்வ் பேங்க்கில் இருந்தார். அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி இது மாதிரி எக்கனாமிக்ஸில் வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காரு, அவருக்கு வந்து ஸ்பெஷல் சாங்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. அன்று தான் எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்பம் என் வாழ்க்கையில். எக்கனாமிக்ஸ் படித்தது தப்பா அப்படி தப்பாக ஆயிட்டதோ அப்படின்னு நினச்சப்போ எனக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுத்து, நீ உனக்கு வந்து அமெரிக்கா படிக்கிறதுக்கு வேண்டிய பணம் நீங்கள் அந்நிய செலாவணி எடுத்து போகலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு திருப்பம். அந்த பணத்தை கொண்டு போய் அங்கே போன உடனே மூன்றாவது மாதத்துலேயே எனக்கு ஸ்காலர்ஷிப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் பார்ட் டைம் வேலையும் செஞ்சேன். அதனால் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாமல் போட்டது. அந்த காலத்தில் பர்மிஷன் வாங்கிட்டா, அந்த லைசன்ஸ் வாங்கிட்டா அந்த லைசன்ஸை வந்து மறுபடியும் சரண்டர் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து வேண்டிய அளவுக்கு எனக்கு டியூஷன் அமௌண்ட்டு, என்னுடைய மெயின்டெனன்ஸுக்கெல்லாம் பணம் அங்கே அமெரிக்க டாலர் கிடைச்சதுனால நான் கவர்மெண்ட் ஆஃப் இது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு லெட்டர் எழுதினேன். எக்கனாமிக்ஸுக்கு வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு அந்நிய செலாவணி கொடுத்து நீங்கள் அமெரிக்கா போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்தீங்க, என்னை நம்பினீங்க, நம்பி எனக்கு வந்து $13,000
பர்மிஷன் கொடுத்தீங்க. அந்த பர்மிஷனை வச்சுக்கிட்டு நான் வந்தேன் இங்கே. வந்து எனக்கு இப்பொழுது அந்த பர்மிஷன் தேவையில்லை. இந்த பணத்தை நான் திருப்பி அனுப்புகிறேன் உங்களுக்கு, இந்த லைசன்ஸை. நீங்கள் என் மாதிரி இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் மீண்டும் உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தில் ஐ ஆம் ரிட்டர்னிங் திஸ் லைசன்ஸ்ன்னு சொன்னேன். அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதாவது உங்களை நம்பி நாங்கள் அனுப்பினோம், அந்த நம்பிக்கை தொகை எல்லாமே நீங்கள் அந்த லைசன்ஸே ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, இது ஒரு சிறந்த செயல் அப்படின்ட்டு பாராட்டினாங்க. அப்புறம் அங்கே பிஹெச்டி படிச்சுட்டு இந்தியாவுக்கு வரலாமா வேண்டாமாங்கிறப்போ அப்போ நினச்சி பார்த்தேன். அங்கேயே இருந்து பல விதமான அட்வான்ஸ்மெண்ட்டு பண்ணி அதன் மூலம் வந்து இந்தியாவுக்கு வருவது தான் சிறந்தது என்று என் நண்பர்களும் என்னை சார்ந்த ப்ரொஃபஸரும் சொன்னதுனால அங்கேயே தங்கி அங்கே வந்து படிப்படியாக யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ஃபுல் ப்ரொஃபஸர்ன்னு சொல்லிட்டு வந்து தென் ஃபைனலி நான் டைரக்டர் ஆஃப் கிராஜுவேட் ஸ்டடீஸ்னு சொல்லி ஒரு பொசிஷன் இருந்தது. அது வந்து பலவிதமான இது போஸ்ட் கிராஜுவேட் எஜுகேஷன் என்னென்னமோ அவ்வளவு ப்ரோக்ராமை நான் தயார் பண்ணி அங்கே வந்து யூனிவர்சிட்டியை டெவலப் பண்ணேன். அந்த இதில் வந்து அதே சமயத்தில் ரிசர்ச்சு அண்டு பப்ளிகேஷன்ஸ், டீச்சிங் இதெல்லாம் கான்சென்ட் பண்ணுறப்போ அமெரிக்காவில் அவுட்ஸ்டாண்டிங் எஜுகேட்டர் ஆஃப் அமெரிக்கான்ட்டு ரெண்டு தடவை என்னை செலக்ட் பண்ணாங்க. ஐ பிகேம் அன் அவுட்ஸ்டாண்டிங் எஜுகேட்டர் ஆஃப் அமெரிக்கா, 2 இயர்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அது நான் பெருமையாக கருதினேன். நேர்களே, பொதுவாகவே ஒரு வாக்கியம் இருக்குங்க, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஐயாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி அவர் நெருங்கிய நண்பர் பொள்ளாச்சி என் மகாலிங்கம் ஐயா என்ன சொல்ல போகிறான்றதை நீங்களே தெரிஞ்சுக்கங்களேன். பெரியசாமி அவரை நான் கவர்மெண்ட்ல சந்திக்கிறது பாம்பே ஏர்போர்ட்டில். டெல்லியிலிருந்து நான் சென்னை வந்து கொண்டிருந்தேன், பம்பாய் வழியாக. அவர் அமெரிக்காவில் வந்து சென்னைக்கு பம்பாய் வழியாக வந்து கொண்டிருந்தார். பார்த்தபோது அவர் கொங்குநாட்டுக்காரருக்கு எனக்கு முகத்தியது. ஏனென்றால் கொங்குநாட்டு பெண்களுடைய சாலி தமிழ்நாட்டிலேயே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆகவே அவரோடு பேசிக்கொண்டு யார் என்று விசாரித்தேன். அப்புறம் சொன்னார் அமெரிக்காவில் பொருளாதார பேராசிரியர் இருப்பதாக ஊருக்கு சென்று சொன்னார். அதிலிருந்து எனக்கு அடிக்கடி அமெரிக்கா போகும்போது அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. முதல்ல அவர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக படிக்கிறதும் அப்போதாங்க டாக்டரேட் படித்து விட்டு அந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து இருந்தார். பிற்பாடு சிறு தொழில்கள் செய்ய ஆரம்பித்தார். கண்டோமின் செல்லக்கூடிய பெரிய கட்டணங்களை வாங்கி அதை நல்ல சீர்திருத்தம் செய்து அதை விற்பனை செய்வது, வாடகை கொள்வது, இது போன்ற தொழிலை ஆரம்பித்தார். பல நண்பர்களும் சேர்ந்து அதற்கு பலன் உதவி செய்தார். அவருடைய விடாமுயற்சி, அவருடைய விடாமுயற்சி தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிரியார் வந்து இப்படி நிறைய அடிக்கடி வந்து போகிக்கொண்டிருக்கும் போது 4 குழந்தைகளை வைத்துக் கொண்டு அவர்களையெல்லாம் படிக்க வைத்து தானும் தொழில் செய்து கொண்டு இருந்த அவருடைய மனைவி விசாலாட்சியினுடைய ஒரு பங்கு பெரிய பங்கு உண்டது வெற்றிக்காக. ஆகவே சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் தங்கமண்டல் வாங்கி அமெரிக்காவில் போய் டாக்டரேட் பெற்று அப்படியே படித்து வெறும் சம்பளத்தாளாக இருக்காமல் தொழில் செய்ய வேண்டும் என்ற ஒரு அவர் வந்து அவருக்கு எம்ஜிஆர் அவர்கள் வைத்தியத்துக்கு போகும்போது அவருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்பு கொடுத்த ராஜ் டிவி நிர்வாகத்துக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். என்ன நேர்களை, இந்த வாரம் மைல்ஸ்டோன் நிகழ்ச்சியில் சாதனையாளர் டாக்டர் பழனி ஜி பெரியசாமி ஐயாவின் வாழ்க்கையில் ஏகப்பட்ட அனுபவங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருப்பார். இது கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு சாதனையாளர் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், பாய் ஃப்ரம் இளவேனில். நன்றி, வணக்கம்.